எல்லாருக்கும் வணக்கம். ஆர்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் மெஷினில் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் குடிக்கலாமா அப்படின்னு பாலகிருஷ்ணன், ரவிகிருஷ்ணன் போன்ற சப்ஸ்கிரைபர்கள் அடுத்தடுத்து இந்த கேள்வியை கேட்டாங்க. நிறைய பேர் மனசுல இந்த கேள்வி இருக்கு. சோ அந்த கேள்விக்கான விடைதான் இன்னைக்கான வீடியோ. வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகே. ஆர்ஓன்னு சொல்லக்கூடிய ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்ல ஒரு ஃபில்டர் இருக்குது. இந்த ஃபில்டர் வந்து 0.001 மைக்ரான் அப்படிங்கிறது மிக 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 நுண்ணிய ஒரு சின்ன ஓட்டை. அது வழியா என்னென்ன பொருள்கள் போக முடியுமோ அது மட்டும்தான் விடும். ஆனா பெரும்பாலான பாக்டீரியாக்கள், வைரஸ்கள் கூட இந்த சைஸ்க்கு மேலதான் இருக்கும். அதனால இந்த ஆர்ஓ மெஷின் மூலமா நம்ம சுத்திகரிக்கப்படுற தண்ணீர்ல நம்ம உடம்புக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸ்கள், பொதுவா இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலரா, காலராங்கிறது ஒரு விதமான பாக்டீரியா, டைஃபாய்டு, டைஃபாய்ங்கிறது இன்னொரு விதமான பாக்டீரியா, அப்புறம் மஞ்சள் காமாலை, மஞ்சள் காமாலைங்கிறது ஒரு விதமான வைரஸ். சோ காலரா, டைஃபாய்டு, மஞ்சள் காமாலை இதெல்லாம் ரொம்ப கொடுமையான வியாதிகள். ரொம்ப அதிகமா முதல்ல இருந்துச்சு. ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடியே ரொம்ப அதிகமா இந்த வியாதிகள்லாம் இருந்துச்சு. நிறைய பேர் இந்த வியாதினால அவதிப்படுறத பாத்திருக்கேன். இன்னைக்குமே நிறைய இந்த காலரா, டைஃபாய்டு கேஸ்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு, வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா எல்லாருக்கும் வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா இது வந்து சுகாதாரம் கம்மியா இருக்கக்கூடிய இடத்துல எங்கெல்லாம் வந்து இந்த தண்ணீர் அந்த அளவுக்கு சுத்திகரிக்காம அப்படியே யூஸ் பண்றவங்களோ, சோ இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி, இந்த மாதிரி இடத்துல தான் இந்த காலரா, டைஃபாய்டுகள் அதிகமா, இப்ப மஞ்சள் காமாலைகள் அதிகமா நம்ம பார்க்க முடியுது. ஆனா எல்லா இடத்துலயும் அதிகமா இந்த காலரா, டைஃபாய்டு நோய்கள் முதல்ல மாதிரி அதிகமா வரது கிடையாது. ஏன்னா இந்த வியாதிகள்லாம் பரவக்கூடியது எதனால பரவக்கூடியதுன்னா, தண்ணீரால பரவக்கூடியது. தண்ணீரால மனுஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த தண்ணியை ஹேண்டில் பண்ணும்போது நம்ம கைகள் மூலமா இந்த கிருமிகள் தண்ணிக்குள்ள கலந்து, இந்த கிருமிகள் கலந்த தண்ணீரை நாம குடிக்கும் போது வருது இந்த நோய்கள்லாம். ஸோ அதனால இந்த மாதிரி ஆர்ஓ ஃபில்டர் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா இந்த பாக்டீரியா, வைரஸ்கள்லாம் வந்து ஃபில்டர் ஆயிடுது. அதனால நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பான குடிநீர் குடிக்கிறதுக்கு கிடைக்குது. ஏன்னா இந்த தண்ணீர்ங்கிறது நம்ம ஆத்துல இருந்து, ஆத்துலயே நிறைய அசுத்தங்கள் கலக்குது. பட் அது அந்த தண்ணீர் அப்படியே நம்ம எடுக்கிறோம் கிடையாது, அதை வந்து பம்ப் பண்றாங்க. பம்ப் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்து அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கும்போது, எந்த இடத்துல வேணாலும் இந்த அசுத்தங்கள் இல்ல கண்டாமினேஷன் சொல்லக்கூடிய வைரஸ் கிருமிகள் எந்த இடத்துல வேணாலும் இந்த தண்ணீருக்குள்ளார உள்ள போகக்கூடிய வாய்ப்பு இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால நம்ம கண்டிப்பா தண்ணியை சுத்திகரிச்சே ஆகணும் கண்டிஷன்ல தான் இருக்கிறோம். ஆனா ஒரு விஷயம், இந்த ஆர்ஓ அப்படிங்கிற இந்த மிஷின் மூலமா சுத்திகரிக்கும் போது நம்ம உடம்புக்கு தேவையான மினரல் சத்துக்கள் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் இப்போ ஆர்ஓ வாட்டர் குறித்து முன்வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இப்போ தண்ணீரை பொறுத்த வரைக்கும் தண்ணீர்ல எவ்வளவு மாவு சத்து இருக்குங்க? ஜீரோ. எவ்வளவு புரத சத்து இருக்குங்க? ஜீரோ. எவ்வளவு கொழுப்பு சத்து இருக்குங்க? ஜீரோ. எவ்வளவு வைட்டமின்கள் இருக்குங்க? ஜீரோ. தண்ணீர்ல எதுவுமே கிடையாது. ஆனா தண்ணீர்ல சில மினரல்கள் இருக்கு, கால்சியம், சோடியம், பொட்டாசியம் போன்ற மினரல்கள் இருக்கு. இருந்தாலுமே இந்த தண்ணீர்ங்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. ஒரு மனுஷன் வந்து சாப்பிடாம அதிகபட்சமா எவ்வளவு நாள் வாழ்ந்திருக்காங்கன்னா 74 நாள் வாழ்ந்திருக்காங்க. ஆனா தண்ணி குடிக்காம உங்களால 3-5 நாள் கூட வாழ முடியாது. ஏன்னா டீஹைட்ரேஷன் சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். தண்ணி இல்லாம போகும்போது நம்ம உடம்புல அதை தாங்க முடியாது. ஆட்டோமேட்டிக்கா நம்ம டீஹைட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போய் இறந்துடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சோ தண்ணீர்ங்கிறது அந்த அளவு முக்கியம். மினரல்ஸ்ங்கிறது வந்து இந்த கால்சியம், சோடியம், பொட்டாசியம் இந்த மாதிரி மினரல்கள்லாம் வந்து நம்மளுக்கு தண்ணி மூலமா தான் கிடைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த கால்சியம், சோடியம், பொட்டாசியம் போன்ற மினரல்கள் நம்மளோட உணவுலயும் இருக்கு. இப்ப என்னோட சேனல் ரெகுலரா பாத்துட்டு இருக்கவங்களா இருந்தா இந்நேரம் நான் உணவு குறித்து எத்தனையோ வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். பல சமயம் இந்த வீடியோக்கள்ல கால்சியம் பத்தி எல்லாம் பேசிருக்கிறேன். கால்சியம் சத்துக்கள் எதுலாம் அதிகமா இருக்கு, உணவுகள் அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா பால் சார்ந்த பொருட்கள், தயிர், அதுக்கப்புறமா கீரை வகைகள், அப்புறம் நட்ஸ் வகைகள், பாதாம், அதுக்கப்புறம் விதைகள், பூசணி விதைகள், அப்புறம் கீரை வகைகள், காய்கறிகள் போன்ற எல்லா விஷயங்கள்லயுமே கால்சியம், மெக்னீசியம் போன்ற, சோடியம் போன்ற எல்லா சத்துக்களுமே நம்மளுக்கு தாராளமா கிடைக்குது. சோ தண்ணி மூலமா தான் நம்மளுக்கு அந்த மினரல் சத்துக்கள் கிடைக்கணுங்கிற அவசியமே நம்மளுக்கு கிடையாது. சோ அந்த குற்றச்சாட்டை நம்ம விட்டுடுவோம். கண்டிப்பா நம்மளுக்கு நம்ம தண்ணியை சுத்திகரிச்சு குடிக்கணுங்கிறது கண்டிப்பா இந்த காலத்தோட கட்டாயம். நம்ம நாட்டோட தேவைங்கிறது இதுதான். ஏன்னா நம்ம நாட்டுல இன்னும் அந்த அளவுக்கு சுத்தமான முறையில தண்ணீர் வந்து எடுக்கப்பட்டு அது நம்ம வீட்டுக்கு விநியோகிக்கப்படுது அப்படிங்கிற சிச்சுவேஷன் கிடையாது. இன்னைக்கு நம்ம வெளியே போனா வாட்டர் பாட்டில் ஏன் வாங்குறோம், 10 ரூபா கொடுத்து வாட்டர் பாட்டில தண்ணி வாங்குறோம். மெயின் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப தண்ணி மூலமா இத்தனை வியாதிகள் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்மளுக்கு நாம குடிக்கக்கூடிய தண்ணீர் இப்ப ஹோட்டல்ல போயோ எங்கேயோ போய் குடிக்கிறோம்னா அங்க வந்து சுத்தமா இருக்கிறது இல்லைங்கிற அந்த பயத்துல தானே நம்ம பண்றோம். சோ அதே மாதிரிதாங்க வீட்டிலயுமே வந்து நம்ம முடிஞ்சளவு இந்த ஆர்ஓ மிஷின் போன்றவற்றை
வாங்கி சுத்திகரிச்சு தண்ணி குடிக்கிறது தான் பெஸ்ட். சப்போஸ் உங்களுக்கு அந்த ஆர்வோ மிஷின்லாம் வாங்க விருப்பம் இல்லை, இல்ல பொருளாதார வசதி இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணிய சுட வைங்க, பாயில் பண்ணுங்க. அப்படி பாயில் பண்ணீங்கனால போதும், அதுல இருக்கிற எல்லா கிருமிகளும் இறந்துடும். உங்களுக்கு ஒரு போனஸா அதுல இருக்கிற மினரல் சத்துக்களும் கூடுதலா கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு நம்ம பாயில் பண்ணி குடிக்கும் போது. அதனால ஆர்வோ இல்லைனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா தண்ணிய பாயில் பண்ணியாவது குடிச்சாகணும். சோ எதுவுமே பண்ணாம தண்ணியை சுத்திகரிக்காம குடிக்கிறது அப்படிங்கறது தப்பு. சோ இந்த சேனல் டாக்டர் கார்த்திகேயன்ல ஆரோக்கியம் சம்பந்தமான ஏ டு இசட் எல்லா விஷயங்களையும் என்னால முடிஞ்ச அளவு தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரேன். ஆரோக்கியம் குறித்த, உடல் நலம் குறித்த பல்வேறு சந்தேகங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வரலாம். சோ அவங்க அப்படி தேடும் போது நம்ம யூடியூப்ல நம்ம சேனல்ல எல்லா விஷயத்துக்குமே ஒரு பதில் இருக்கணும் அப்படிங்கறது தான் என்னோட எய்ம். அதுக்காக தான் இந்த சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டு இருக்கிறேன். சோ இந்த சேனல் டாக்டர் கார்த்திகேயன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.